ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது பார்த்துட்டீங்கன்னா பௌர்ணமி. அதாவது பௌர்ணமி வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. பௌர்ணமி அப்படினு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் நேர் எதிர் திசையில ஒரே பாகை ஒரே டிகிரியில இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி அப்படினு சொல்வாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல்கள் பெருகக்கூடியதா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுக்குள்ள சக்திகள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவா கல்யாணான தம்பதிகள் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண விரதம் இருப்பா அந்த கதை படிக்கிறது வழக்கங்கள் இருக்கும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு யாரெல்லாம் கலச ஆராதனை பண்ணுறா கலசம் வச்சு பூஜை பண்ணுறாங்க ரொம்ப விசேஷம். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுவா அது இன்னும் நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு துர்காம்பாளுக்கு அபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அதை வீட்டில் புரோக்ஷணம் பண்ணுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாயந்தர நேரம் பார்த்துட்டோம்னா பௌர்ணமி பூஜைன்னு சொல்லுவா. இந்த பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். ரிஷி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். லக்ஷ்மி நாராயண வழிபடுறதும் அதுவும் உமாமகேஸ்வர பூஜை பண்ணுறதும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கொடுக்கக்கூடியது அந்த பௌர்ணமி வழிபாடுன்னு சொல்லுவாள். நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடுகளில் அந்த பௌர்ணமி வழிபாடும் உண்டு. நிறைவான சிந்தனை நிறைவான நாளாக இருந்துருக்கும். உங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி இருந்துருக்கு இல்லை வீட்டில் வந்து அழகாக தோட்டம் வச்சுருக்கோம் நேராக சந்தி வேலையில் நிலா வரக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அழகாக ரெண்டு புஷ்பத்தை போட்டு சிவபெருமானை நினச்சிட்டு ஆராதனை தூபோ தீப ஆராதனை பண்ணி அதே போன்று கொஞ்ச நேரம் நேராக நிலவுக்கு பார்த்து தியானம் பண்ணுறது கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிறது இன்னும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பூர்ணத்துவத்தை கொடுக்கும். என்றைக்குமே பார்த்துட்டீங்கன்னா மன நிம்மதி சந்திரன் நிம்மதியை தரக்கூடியவர் மனோகாரகன்னு சொல்லுவாள். அந்த மனசில் நிறைவான நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாடு. செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. எது இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. மேலும் இது கிடைக்கணும்னு சொன்னே இயற்கைகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இயற்கைன்றது இறைவன். இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். நேராக நிலவை பார்த்து உட்கார்ந்து நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால்தான் அந்த காலத்தில் நிலாசோறுன்னு சொல்லுவாள் பெரியவங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா எல்லாரும் கூடி இருந்து அழகாக பார்த்துட்டோம்னா நிலாசோறு சாப்பிட்ற வழக்கங்கள் உண்டு. உடம்புல எனர்ஜி பாஸ் ஆகும். அது ஒரு பெரிய விசேஷங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இது அத்தனையும் பார்த்துட்டோம்னா நம்ம மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது தான். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.